எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட உற்சவர அம்மாவுக்கு வந்து எப்படி அலங்காரம் கை கால் வச்சு எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம இன்றைக்கி வந்து பாலத்ரிபுரசுந்தரி அலங்காரம் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இந்த நம்ம அம்பாளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஆயுதத்துக்கு மட்டும்தான் கவுர் போட்டு இந்த மாதிரி குச்சி கட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி திண்டு அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற திண்டு நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து திண்டு வந்து நம்ம வந்து இந்த கவர் சணல் போட்டு நம்ம குச்சியில் வந்து கட்டிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அம்பாளுக்கு வந்து கை காலெல்லாம் வந்து நம்ம கட்டியிருக்கோம். நம்மளோட விக்கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கை காலெல்லாம் கட்டியிருக்கோம். உங்கள் விக்கிரகம் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து அளவு பார்த்து கட்டிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அம்பாளுக்கு வந்து செஸ்ட் போர்ஷனுக்கு வந்து நான் வந்து சாரீ கட்டி இந்த மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஷேப் எடுத்துருக்கு. ஃப்ளிட்ஸ் பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம வந்து புடவை கட்டிக்கலாம். நம்மளோட அம்பாளுக்கு வந்து மார்பகுதியில் வந்து நம்ம வந்து புடவை போட்டு ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் அதன் பிற்பாடு வந்து நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் பிடிச்ச புடவை வந்து நம்ம அம்பாளுக்கு சாத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து புடவை கட்டையாச்சு. நம்ம வந்து குண்டூசி போட்டு நம்ம வந்து ஃபிட்னஸ் எடுத்துக்கலாம். இப்போ கை காலால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாறு பகுதிக்கு வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் வெல்வெட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அம்பாளுக்கு வந்து நகைகளை சாத்திக்கும். வந்து நம்ம வந்து இந்த குச்சி இந்த ஆயுதத்தை மறைக்கிறதுக்காக ஒரு மேலே ஒரு புடவை வந்து நம்ம போட்டுக்கோம். இந்த மாதிரி ஒரு துணியை கட்டிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பாலத்ரிபுரா சொல்கிறதுனால வந்து நம்ம வந்து கொண்டை மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பிளாக் வெல்வெட் வந்து நம்ம வந்து மேலே கட்டிக்கலாம்.
இப்போ வந்து கொண்டைக்கு வந்து நாங்கள் நகைகள் சாத்திக்கலாம். இந்த மாதிரி பாலத்திருப்பு சுந்தரிக்கு வந்து சின்ன பொண்ணு மாதிரி இந்த மாதிரி வந்து நிறுத்தி சுட்டி போட்டிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து நகைலாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கலாம், ஒரு சால்வை மாதிரி துணி எடுத்துக்கலாம். துணி எடுத்து வந்து நம்ம வந்து இந்த கை பாகத்துக்கு இருக்கிற இடத்துல வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து பூ சாத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.